வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம்? பனிமலை பயணம் என்ற 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாமா? முதலில் சிந்திக்கலாமான்னு கூட்டுக்காங்க. அங்க என்ன கேட்டிருக்காங்க? பக்கத்து ஊருக்கு செல்ல படகிலும் செல்லலாம், பேருந்திலும் செல்லலாம், எதில் பயணம் செய்ய நீ விரும்புவாய், காரணம் என்ன? இப்படி கேட்டிருக்காங்க. எனக்கு எது பிடிக்குமோ அத நான் விடையா சொல்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்சத விடையா சொல்லுங்க, சரியா? நான் படகில் பயணம் செய்ய விரும்புவேன். ஏனெனில் எனக்கு படகில் பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும். அது எனக்கு மகிழ்ச்சியான அனுபவத்தை தரும். நிறைய இடங்களுக்கு நாம பேருந்துலதான் போவோம் இல்லையா? அது அடிக்கடி போற ஒரு வாகனம் தான். ஆனா படகு அப்படி இல்லை, எப்பயாவதுதான் போவோம். அதனால எனக்கு படகுல போறது பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க. அடுத்தது படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்று விட முடியாது. அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் எது? இங்க எந்த சொல் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்குன்னா விரைவாக. இந்த சொல் தான் இதுக்கு எதிர்ச்சொல் எது அப்படின்னு பாக்கணும். விரைவாக ரொம்ப ஸ்பீடா இல்லையா? அதற்கு ஆப்போசிட் எது? மெதுவாக. ஆக மெதுவாக என்பது சரியான விடை. 2. என்ன கூட்டல் என்று இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது? விடை என்னவென்று. என்ன கூட்டல் என்று என்னவென்று. 3. அக்காட்டில் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆ கூட்டல் காட்டில், அக்காட்டில். 4. என்ன ஆயிற்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? என்ன கூட்டல் ஆயிற்று என்னவாயிற்று. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. 1. படகில் செல்லும் போது விலங்குகள் ஏன் திடீரென அலறின? ஆற்றுல திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, அதனால படகு ஒரு பக்கமா சாஞ்சிச்சு. அதனால பயந்து போய் தான் விலங்குகள் திடீர்னு அலறிச்சு இல்லையா? எப்படி நாம் விடையாக எழுதலாம்? விலங்குகள் படகில் செல்லும் போது திடீரென்று ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்ததால் படகு ஒரு பக்கமாக சாய்ந்தது. இதனால் விலங்குகள் பயத்தினால் அலறின. அடுத்த கேள்வி, நரி முதலையிடம் என்ன கூறியது? விடை, இதற்கு முன்பு ஒரு முதலை விலங்குகளை சாப்பிட்டது. அது செரிமானமாகாமல் முதலை இறந்து விட்டது. மேலும் அனைத்து விலங்குகளும் விஷமுறிவு செடிகளை சாப்பிட்டுள்ளதால் விலங்குகளை யார் கடித்தாலும் இறந்து போவர். விலங்குகள் யாரை கடித்தாலும் அவைகளும் இறந்து போகும் என்று நரி முதலையிடம் கூறியது. அடுத்தது 3வது கேள்வி, இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு எது, ஏன்? எனக்கு பிடித்த விலங்க நான் எழுதுறேன். உங்களுக்கு எந்த விலங்கு பிடிக்குமோ அதை நீங்க விடையா எழுதுங்க. இக்கதையில் எனக்கு பிடித்த விலங்கு நரியாகும். ஏனெனில் அது தன்னுடைய நுட்பமான புத்தியால் அனைத்து விலங்குகளையும் காப்பாற்றியது. அடுத்தது உரிய பெட்டியுடன் பாராசூட்டை இணைப்போமா? பாருங்க, பெட்டி கீழே இருக்கு, பாராசூட் மேல இருக்கு. நாம சரியான முறையில இணைக்கணும். முதல் பாராசூட் எது? திடீரென்று. இந்த பாராசூட்டை நாம எந்த பெட்டியோட இணைக்கலாம்? சற்றும் எதிர்பாராமல்னு ஒரு பெட்டி இருக்கு இல்லையா, அதனோட இணைக்கலாம். அடுத்த பாராசூட்டோட பேர் என்ன? தந்திரம். தந்திரம் பாராசூட்டை நுட்பமான உத்தி இந்த பெட்டியோட இணைக்கலாம். அடுத்த பாராசூட்டோட பேரு பேணுதல். பேணுதல் பாராசூட்டை பாதுகாத்தல் பெட்டியோடு இணைக்கலாம். கடைசி பாராசூட்டுடைய பேர் என்ன? அலறுதல். அலறுதல் பாராசூட்டை குச்சலிடுதல் பெட்டியோடு நாம் இணைக்கலாம். அடுத்தது விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை நிரப்பி புதிய சொற்றொடர்கள் உருவாக்குக. இங்க பாருங்க, முதல்ல டேஷ் நண்பன்னு கொடுத்துருக்காங்களா? புதிய சொற்றொடரா என்ன கொடுத்துருக்காங்க? நல்ல நண்பன் இப்படி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மற்றவைகளையும் நாம போடலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டேஷ் தூரம். இதை நான் நீண்ட தூரம் என்று எழுதுகிறேன். அடுத்தது டேஷ் மான், புள்ளிமான், டேஷ் பயணம்,
படகு பயணம் டாஷ் காடு அடர்ந்த காடு டாஷ் குதிரை வரி குதிரை. அடுத்து பாருங்க மொழியோடு விளையாடு. கட்டத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. உருவாக்கிய ஒவ்வொரு சொல்லையும் கீழே எழுதி விண்மீனுக்கு வண்ணம் தீட்டுக. கட்டத்தில் இருக்கிற எழுத்துக்களை வச்சு முதல்ல சொற்களை உருவாக்கிடணும். எந்தெந்த சொற்களை எல்லாம் உருவாக்கலாம்? குதிரைன்னு புத்தகத்துல தரப்பட்டிருக்கு, இதே மாதிரி நாம உருவாக்கணும். நிறைய சொற்களை உருவாக்கலாம். இங்க 12 நட்சத்திரங்கள் கொடுத்திருக்காங்களா, அதனால நம்ம 12 வார்த்தைகளை எழுதுவோம். சரியா? எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் வரும் நல்லா உற்று நோக்குங்க. இலை, முதலை, பாம்பு, ஓநாய், அத்தை, படகு, வாய், நாய், தலை, வலை, திரை, இதெல்லாம் எழுதலாம். இது இல்லாம வேற வார்த்தைகள் கூட எழுதலாம். நாம 12 நிறுத்திக்கலாம். இப்போ கீழே எழுதணுமே, நான் பெற்ற மொத்த விண்மீன்கள் 12. மறக்காம இந்த விண்மீனுக்கு எல்லாம் வண்ணமிடுங்க. அடுத்தது சொல்ல கேட்டு எழுதுக கொடுத்திருக்காங்க, டிக்டேஷன் வேர்ட்ஸ். எந்தெந்த வார்த்தைகள்? அடர்ந்த காடு, பயணம், பனிமலை காடு, விலங்குகள், திருவிழா. இந்த சொற்களை எல்லாம் எழுத்துப்பிழை இல்லாம எழுதி பாருங்க. அடுத்து பாருங்க அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்கு நிறைய சொற்கள் தரப்பட்டிருக்கு, நாம அகர வரிசை பிரகாரம் போடணும். போடுவோமா? குதிச்சு குதிச்சு போகுது பாருங்க. மகிழ்ச்சியாய் தாவத் தொடங்கி மவ்வல் என்னும் அழகிய மலரை சென்றடைவாய். முதல் சொல் மகிழ்ச்சி, கடைசி சொல் மவ்வல். இது நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? இப்போ ஒவ்வொரு சொல்லா நாம குதிச்சு போகலாம். இங்க எந்த வரிசையில குட்டிருக்காங்கன்னு நாம முதல்ல பாக்கணும். எந்த வரிசை? மா வரிசையை குட்டிருக்காங்க, நமக்கு நல்லா தெரியுமே. ஒருவேளை உங்களுக்கு குழப்பம் இருந்தா பக்கத்துல ஒரு பேப்பர்ல மாமா, மிமி, முமு, மெமே, மை, முமு, மவு இப்படி எழுதிக்கோங்க வரிசையா. அந்தந்த எழுத்துக்கள்ல எந்தெந்த சொல் உருவாகுதுன்னு பார்த்து நம்ம ரொம்ப எளிதா போட்டுடலாம். முதல்ல என்ன போடணும்? மால ஆரம்பிக்கிற சொல்ல எழுதணும். எது மால ஆரம்பிக்குது? மகிழ்ச்சி. அதுக்கடுத்து மா, மால என்ன இருக்கு? மாதம். இப்ப மகிழ்ச்சியிலிருந்து மாதத்துக்கு தாவிட்டோம். மாதத்திலிருந்து மீக்கு போகணும். மீல என்ன இருக்கு? மிளகு இருக்கு. மிளகுக்கு தாவலாம். இதே மாதிரி தாவலாமா? மிளகிலிருந்து மீனுக்கு தாவுவோம். மீனிலிருந்து முறுக்குக்கு தாவுவோம். முறுக்கிலிருந்து மூட்டைக்கு தாவலாம். மூட்டையிலிருந்து மெத்தைக்கு தாவலாம். மெத்தையிலிருந்து மேகத்திற்கு தாவலாம். மேகத்திலிருந்து மைதானத்திற்கு தாவலாம். மைதானத்திலிருந்து மொழிக்கு தாவலாம். மொழியிலிருந்து மூப்பத்திற்கு தாவலாம். மூப்பத்திலிருந்து மவ்வலுக்கு தாவலாம். மவ்வல் என்றால் மலர். அங்க ஒரு குட்டி பையன் மலரை கையில வச்சுட்டு நிக்கிறான் இல்லையா? நாம மலரை வாங்க வந்து விட்டோம். மாணவர்களே, இன்று நாம் பனிமலை பயணம் என்ற பாடத்தில் கேட்கப்பட்ட வினாவிற்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பை பை.